सेंट जॉन वियानिस गर्ल्स हायर सेकेंडरी स्कूल पल्लियाडी क्रिएटिव मैथ्स एंड इंग्लिश 10th स्टैंडर्ड मैथ्स मेंसुरेशन इप्पो राइट सर्कुलर सिलेंडर नमक तेरियो CSA of a right circular cylinder formula வந்து நமக்கு 2 pi r h square units TSA of a right circular cylinder formula 2 pi r into h plus r square units hollow cylinder வந்து CSA of a hollow cylinder 2 pi into capital R plus small r into h square units TSA of a hollow cylinder 2 pi into capital R plus small r into capital R minus r plus h square units இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 7.1 ன வந்து பார்க்கறோம் a cylindrical drum has a height of 20 cm and base radius of 14 cm find its curved surface area and the total surface area இப்போ இதல ஹைட்ஸ் வந்து நமக்கு 20 cm தந்திருக்காங்க r equal to 14 cm so csa of the cylinder நமக்கு ஃபார்முலா தெரியும் 2 pi r h square units so 2 into 22 by 7 into 14 into 20 இத 7 ஐயும் 14 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம் சோ கேன்சல் பண்ணி மீதி உள்ளதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 2 into 22 into 2 into 20 சோ 22 into 80 மல்டிப்ளை பண்ணும்போது 1760 இதே மாதிரி இப்ப TSA of a right circular cylinder பாத்தீங்க அப்படினா 2 pi r அதாவது 2 into இதே தான் வரும் இல்லையா இன்று h plus r h வந்து நமக்கு என்னன்னா 20 plus என்னது 14 so இத நம்ம செய்யும் போது so 20 ம் 14 ம் ஆட் பண்ணும்போது 34 கிடைக்கும் முதல்ல எப்பவுமே பிராக்கெட்ல உள்ள இருக்கதை செய்யறோம் so இந்த 7 ஐயும் இதையும் கட் பண்ணலாம் இல்லையா so என்ன கிடைக்கும் 2 so இனி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன செய்றோம் மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2 2s are 4 422s வந்து 88 ஆயிரும் so அந்த 88 the 34 ஆல மல்டிப்ளை பண்ணு 4 8s are 32 balance 2 4 8s are 32 plus 3 30 3 8s are 24 balance 2 3 8s are 24 plus 2 ஆட் பண்ணனும்னா 2 9 9 so 2992 square units so இந்த இந்த ப்ராப்ளத்துடைய ஆன்சர் The curved surface area of a right circular cylinder of height 14 cm is 88 cm square. Find the diameter of the cylinder. இப்போ இதல என்ன கொடுத்திருக்குன்னா curved surface area கொடுத்திருக்காங்க, height உம் கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம எழுதும்போது இப்போ இதல height வந்து ப்ராப்ளத்துல height வந்து 14 cm கொடுத்திருக்காங்க. Then CSA of the cylinder வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் 2 pi rh. 2 pi rh equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க 88 cm square னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதல நம்ம தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா so 2 into 22 by 7 into r வந்து நமக்கு தெரியாது height ஆனா நமக்கு தெரியும் height இங்கே கொடுத்திருக்காங்க 14 cm that is equal to 88 so இப்போ இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்றோம் 17 is 7 இது 27 r இனி இங்க மேலே இருக்க நம்பரை இங்க ஈக்குவலுக்கு அந்த பக்கம் மேலே இருக்க நம்பரை நம்ம கட் பண்ணலாம் ஏன்னா இது இந்த பக்கம் வரும்போது அது ரெசிப்ரோக்கலா வரும் இல்லையா சோ அதனால இப்போ இங்க ஒரே சைடுல இருக்கும்போது அதை கட் பண்ணலாம் இப்போ என்ன கட் பண்ணலாம் 1 2 is 2 அப்ப இங்க என்ன கிடைக்கும் 44 அது மாதிரி 1 2 is 2 இத கட் பண்ணும்போது நமக்கு 22 again இத கட் பண்ணும்போது 22 and 22 கேன்சல் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் r equal to 1 சோ r equal to 1 கிடைக்கும் ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது டயாமீட்டர் டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் ஸோ டயாமீட்டருக்கு ஃபார்முலா என்ன டயாமீட்டர் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு என்னன்னா 2 ஆர் இது ரேடியஸ் மாதிரி 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் ஸோ டயாமீட்டர் அப்போ என்ன வரும் 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 1 2 2 சென்டிமீட்டர் இதுதான் டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் ஸோ இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் எக்ஸாம்பிள் 7.3 ஸோ இதில் என்ன சொல்றது கார்டன் ரோலர் கார்டன் ரோலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரோலர் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம இந்த தரையில் ரோல் பண்ணுற அந்த ரோலர் வந்து ஸோ இதுதான் அந்த ரோட் கார்டன் ரோலர் இதில் கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குது இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது இல்லையா இப்போ இந்த சிலிண்டர் ஷேப்பில் இது இருக்கும்போது இது எப்படி ரொட்டேட் ஆகும் பாருங்கள் இதனுடைய அப்பர் பார்ட்டும் லோவர் பார்ட்டும் கண்டிப்பாக இதில் ரோல் ஆகாது அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதில் என்ன செய்யக்கூடாது கண்டுபிடிக்க கூடாது இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்
இப்போ இத வந்து நம்ம ஒரு ரோல் பண்ணும்போது இப்போ இத ரோல் பண்றோம் அப்படினா ஒரு தடவை ரோல் பண்ணும்போது அதனுடைய கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்ப இத 8 ரிவல்யூஷன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க அப்ப நாம என்ன பண்ணனும் ஹைட்ஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் அதனுடைய டயாமீட்டர் 2.8 சோ 2.8 மீட்டர் எப்பவுமே டயாமீட்டர்ல ஆஃப் தான் நமக்கு வந்து என்னது ரேடியஸ் அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இத 2.8 2 ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய ஆஃப் அப்ப என்ன வரும் 1.4 மீட்டர் கிடைக்கும் நமக்கு சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிஎஸ்ஏ ஆஃப் தி ரோலர் அதாவது ஏரியா கவர்ட் இன் 1 ரிவல்யூஷன்ஸ் சோ தட் இஸ் ஈக்குவல் டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் அதாவது சிஎஸ்ஏ ஆஃப் தி சிலிண்டர் அப்போ நமக்கு சிஎஸ்ஏ ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 பை ஆர் ஹ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா சோ ஏரியா கவர்ட் இன் 1 ரிவல்யூஷன் சிஎஸ்ஏ ஆஃப் தி சிலிண்டர் இப்போ இந்த சிஎஸ்ஏ ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 பை ஆர் ஹ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ இதுல என்ன எல்லா தெரிஞ்ச வேல்யூவை நம்ம போடுறோம் சோ பை னுடைய வேல்யூ 22/7 ஆர் னுடைய வேல்யூ 1.4 இன்று ஹைட்ஸ் ஹைட்ஸ் என்னங்க 3 மீட்டர் சோ இவ்வளவுத்தை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்க கூடியது 177 சோ இத கட் பண்ணா 0.2 சோ 23 ஆர் 6 0.2 ஐயும் முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணு 222 ஆர் 44 44 இன்டு 3 3 4 ஆர் 12 பேலன்ஸ் 1 3 4 ஆர் 12 பிளஸ் 1 13 இதில் 0.2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 ஆர் 4 2 3 ஆர் 6 1 2 இஸ் 2 ஸோ 26.4 ஸோ 26.4 ஸ்கொயர் மீட்டர் அப்போ இப்போ நம்ம என்ன செய்திருக்கோம்னா ஏரியா கவர்ட் இன் 1 ரிவல்யூஷன் ஆனால் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ஏரியா கவர்ட் இன் 8 ரிவல்யூஷன் ஸோ கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும் 8 டைம்ஸ் 8 ரிவல்யூஷன்ஸ் சரியா ஸோ அப்போ அப்படி செய்யும்போது நம்ம ஏரியா கவர்ட் இன் 8 ரிவல்யூஷன்ஸ் இப்போ நமக்கு ஒரு பென்சிலுக்கு விலை 10 ரூபானா 10 பென்சிலுக்கு விலைக்கு நம்ம என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி 1 ரிவல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 8 ரிவல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இதை வந்து 8 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 211.2 மீட்டர் ஸ்கொயர் அதர்வைஸ் ஸ்கொயர் மீட்டர் சரியா இப்போ இது நம்ம 3 ப்ராப்ளம் முடிச்சிருக்கோம் ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம் தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்